அகிலம் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற கோட்டாபய தொடர்பில் வெளியான தகவல். சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர். அமைச்சரவைக்கு ஜனாதிபதி ரணில் வழங்கியுள்ள முக்கிய பணிப்புரை. என் மனதில் இருக்கும் நபரை நான் கூறமாட்டேன், ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த வழங்கிய தகவல். யதார்த்தத்துக்கு புறம்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம். A9 வீதியில் 2 பிள்ளைகளின் தந்தை சடலமாக மீட்பு. இளம் காதலர்களின் மோசமான செயல், அதிர்ச்சியில் நம்பி. சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2022 ஜூலை 13 அன்று நாட்டிலிருந்து மாலத்தீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதியளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை. 2022 ஜூலை 9 கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர். இந்த நிலையில் 2022 ஜூலை 13 கோட்டாபய ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் 2 மெய்ப்பாதுகாவலர்களுடன் அதிகாலையில் மாலத்தீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார். அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இந்த விமான வசதிக்கு ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. என்றபோதும் இந்த விமான போக்குவரத்தின் இரகசிய தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை 20 அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன். போலீஸ் மா அதிபரிடம் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன். இலங்கை தனியார் சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவினரால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதிலே தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர். இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் ஏனைய தேர்தல்கள் தொடர்பில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. எனினும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்த பின்னரே வேறு எந்த தேர்தலையும் நடத்த முடியும் என ஜனாதிபதி விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைவரையும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு என் மனதில் கொண்டுள்ள வேட்பாளர் தொடர்பில் இப்போது அறிவிக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவால் பரிந்துரைக்கப்படும் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல பெயர்கள் பொதுஜன பெரமுனவிற்குள் இருந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் தான் மனதில் கொண்டுள்ள வேட்பாளர் தொடர்பில் இப்போது அறிவிக்க முடியாது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது யதார்த்தத்துக்கு புறம்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை குறித்து ஏற்கனவே அரச இதழில் வெளியிடப்பட்டுள்ளதுடன்
நிலையியற் கட்டளையின் அடிப்படையில் முதல் வாசிப்புக்கான சட்டமூலம் ஒன்று சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பின் கீழ் ஒரு சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டால் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பின்னர் அத்தகைய சட்டமூலம் இரண்டாம் வாசிப்புக்கு நிர்ணயிக்கப்படும். தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள யோசனையானது அரசியலமைப்பின் 83 பி பிரிவை திருத்துவதற்கான நோக்கில் உள்ளது. இதன்படி அரசியலமைப்பின் 83 பி பிரிவின் 6 ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொல்லுக்கு மாற்றாக 5 ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு திருத்தப்பட்டுள்ளது. முன்னதாக 19வது திருத்தத்தின்படி தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களாக வரையறுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் பொது வாக்கெடுப்பு தொடர்பான அரசியலமைப்பு விதியில் அது 6 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் புதிய யோசனையை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் 5 ஆண்டு காலத்தை பிரதிபலிக்கும் வகையில் திருத்தம் செய்ய முயல்கிறது. இந்த யோசனையை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 கூடுதலாக மக்கள் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனினும் அரசாங்கத்திற்கு 2/3 மறுக்க எதிர்க்கட்சிகள் இப்போது தயாராகி வருகின்றன. இந்த சட்டம் மூலம் வாக்கெடுப்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நேரத்தில் இந்த சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் இது வாக்காளர்களை குழப்புவதாகவும் ஜனாதிபதி தேர்தல் நடைமுறையை சிக்கலாக்குவதாகவும் கூறியுள்ளார். மேலும் குறித்த யோசனைக்கு சபையில் 2/3 ஒப்புதல் கிடைத்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இதன்போது திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என்ற அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு தினத்துடன் முரண்படும் திகதியொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிர்ணயிக்க முடியும் எனவும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியில் திறப்பணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக திறப்பணை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் அனுராதபுரம் மிகிந்தலை பகுதியில் வசிக்கும் 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி அகுங்கம பிரதேசத்தில் காதல் ஜோடியொன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்கள் நண்பியின் வீட்டிற்கு சென்ற காதல் ஜோடி நண்பியின் ATM அட்டையை திருடி பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். திருடிய ATM அட்டையின் மூலம் 3,10,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுடைய பாடசாலை மாணவி மற்றும் அவருடைய காதலர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நண்பியின் வீட்டிற்கு சென்றிருந்த போது அவருக்கு தெரியாமல் அதனை திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தயாராக இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஹோமாகம பகுதியில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் விடைத்தால் திருத்துபவர்களுக்கான கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தற்போதுள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலத்தின் மாலை நிற பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.